தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மானங்கட்ட வன்னியரசு, சோத்துல உப்பு போட்டுதான் திங்குறியா, வெளுத்து வாங்கிய நெட்டிசன்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம். அதாவதுங்க, நேற்று நாம் தமிழர் கட்சி உறவுகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது திமுக ரவுடிகள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளரான அன்பு தென்னரசன் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதுங்க. முக்கியமாக திமுக ரவுடிகளின் இந்த செயலை அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்திருந்தாருங்க. அண்ணன் சீமான் அவர்களின் செய்தியை சுட்டிக்காட்டி இந்த திராவிட வன்னியரசு தனது ட்விட்டர் பக்கத்தில் வீடியோவை பார்த்தேன், சக்கிலியரை எப்படி வந்தேறின்னு சொல்வா என ஒருவர் கேட்கிறார். உடனே ஓம் தமிழர் ரவுடி ஒருவன் கை வைக்கிறான். ஓம் தமிழர் கொடியை பிடுங்கி அடிதடி நடக்கிறது. நடப்பதை பார்த்தால் ஓம் தமிழர் கும்பல் ரவுடிகளாகவே, அதாவது ஆர்எஸ்எஸ் கும்பலாகவே அண்ணன் சீமான் மாற்றுகிறாரா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இவருடைய இந்த பதிவுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு பண்றாங்க. அதுல அருணகிரி என்ற சகோதரர் வந்து, அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எப்படி பொருந்துமோ அதே நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும், கூட்டணி கட்சிக்கு கொஞ்சமா தடவி கொடுங்க ப்ரோ என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல இசக்கி என்ற சகோதரர் வந்து, டேய் மானகட்ட பண்ணி, நீ எல்லாம் சத்தியமா உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா? கை சின்னத்திற்கு ஓட்டு கேட்க கேவலமா வெக்கமா இல்ல மானகட்ட ஒட்டு நீ பயல சே கருமம் என தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமாக நீங்களே யோசிச்சு பாருங்க, அறவேக்காடுத்தனமாக அறிவு கட்டத்தனமாக இந்த வன்னியரசு சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகிறார். ரவுடி செயல்களில் ஈடுபட்ட திமுகவினரை கண்டிக்க துப்பில்லாத இந்த வன்னியரசுக்கு மாறாக பாதிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடிய கேடுகட்ட வேலையில் ஈடுபட்டிருக்காருங்க. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்புவதே வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்னியரசின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.